हेलो फ्रेंड्स आई एम सतीश वेलकम टू कोलम मीनवन चैनल नाम इनके वीडियो पाकपोना इनकी निवर पुल इतना कड़को इवती रेल कल्ची रेना मीन पिटेपो नया मीन कना वीडियो एड़क मुड़े ना एन पाती निवर पुल के मुन्े नया मीन पिछड़ी वीडियो ये वे और वीडियो दाने पाकपो इत वीडियो पाती रे पार्ट इं इतव मीन पिटा मैं पातरपी चिना मीन ना आई पिटे अभी पिटोन वीडियो मूल्य काटर अत वीडियो पाती मुझमें तूंड एवं मीन मड़ी अलव काटे वांग इीडियो को நாம இப்போ எங்கே இருக்கோன்னா கடலும் ஆறும் இணையக்கூடிய முகத்வார பகுதிக்கு வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக கோவளம் கடற்கரையிலேருந்து 2 கிலோமீட்டர் வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் இணையுது. அந்த வழியாக தான் கடல் உள்ள வழியாக நாங்கள் உள்ளே வந்து இப்போது சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்காக வலை போட வந்திருக்கோம். இப்போ வலை போட போகிறோம், எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அது எப்படி பிடிக்கிறோன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். வலையை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போட வேண்டிய இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்டோம், வலையை போட்டோம். வலையில் பார்த்திங்கன்னா வெறும் பாசி அதிகமாக இருக்குது. எதனாலனா இப்போ இந்த ஆறு முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய பாசி தான் இருக்குது. இந்த பாசியெல்லாம் பார்த்திங்கன்னா வலையில் வந்து அதிகமாக மாட்டிக்கிறதுனால மீன்களும் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது. இருந்தாலும் ஒரு தடவை வலையை போட்டோம்னா ஒரு 20-30 சின்ன மீன்கள் கிடைக்கிறதுனால கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 200 மீன்களை பிடிச்சிட்டோன்னா நாங்கள் ஆன்லைன் தூண்டில் போகிறதுக்கு தேவையான மீன்களை எங்களுக்கு மாட்டிக்கும். வலை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மீன்கள் மாட்டுது அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். அது எப்படி மாட்டியிருக்கு, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதையும் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன். வாங்க நம்ம காத்திருந்து வலையில் எவ்வளோ மீன்கள் மாட்டுதுன்னு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி பிடிக்க வந்திருக்க சின்ன மீனோட பெயர் என்னென்னா கொலக்குட்டி மீன் சொல்லுவோம். அதை பல இடங்களில் பார்த்திங்கன்னா பாலகண்ட மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா மற்ற ஆறுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். எங்களுடைய ஆறுகளில் பார்த்திங்கன்னா கோவளம் கிராமத்தில் இருக்க ஆறுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான மீன் அந்த மீன் உற்பத்தி ஆகுது. அதனால் எங்களுக்கு எப்போவுமே இந்த மீன்கள் வந்து ஆறில் கிடைக்கும். அதனால் அந்த மீனை தான் இங்கே நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம். அந்த மீன் பார்க்க வெள்ளையாகவும் இருக்கிறதுனால பெரிய மீன்கள் வந்து ஈஸியாக அந்த மீனை வந்து அட்டாக் பண்ணோம். அதுக்காக தான் அந்த மீன் நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வலையை அப்பா கடலுக்குள்ளே போட போகிறாரு, போட்டுட்டார் பாருங்கள். எல்லாமே கடைசி வலையை தான். எங்கள் படகுல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாசி தான் இருக்குது. ஏன்னா வலையில் அந்தளவுக்கு பாசி அதிகமாக கிடைக்குது. இப்போ திரும்பவும் நாங்கள் வலையை எடுக்கும்போது பாசி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பாசி ஆறுகள் அதிகமாக இருக்குது. இப்போ வலையை வந்து நாங்கள் அழகாக போட்டோம் பாருங்கள். நீரோட்டத்து மேலே இப்போது கிராஸ் பண்ணக்கூடிய மீன் எந்த மீனாக இருந்தாலும் எங்கள் வலையில் வந்து மாட்டிக்கும். பார்க்கலாம் எவ்வளோ மீன்கள் மாட்டியிருக்குன்னு. இப்போ நம்ம வலைக்கு பக்கத்துலேயே படகம் மெதுவாக ஓட்டிகிட்டு போனோன்னா அதில் ஏதாவது மீன்கள் சிக்கியிருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வலைக்கு பக்கத்துலேயே நம்ம மெதுவாக படகு ஓட்டி போகிறோம். அதில் மீன்கள் நிறைய மாட்டிருந்ததுன்னா உடனே வலையை எடுத்து நம்ம மீன்கள் எடுக்க வேண்டி தான். இல்லைனா மீன்கள் வந்து மாட்டின கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்மளை வலையை எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மீன்களை உயிரோடு காப்பாற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வலையில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னா நம்ம வலையில் இருக்க மிதவைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அதில் மீன்கள் மாட்டினா தான் அந்த வலையை இழுக்கும் போது மிதவைகள் உள்ளே போகும். இருங்க உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அந்த மிதவைகளை இருங்க பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மிதவையும் உள்ளே போயிட்டு வெளியே வருது பாருங்கள். அது உள்ளே போயிட்டு வருதுன்னா அதில் மீன்கள் மாட்டி நீந்தினா தான் அந்த மிதவையை உள்ளே இழுக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு வலை எப்படி உள்ளே இழுக்குது பாருங்கள். ஒரு ஒரு கட்டையும் அதில் நிறைய மீன்கள் மாட்டிக்கிச்சு. அப்போ நம்ம வேகமாக வலையை எடுத்து இப்போது கடகான மீன்கள் எடுக்கணும். இல்லைனா அதில் இருக்க மீன்கள் நிறைய செத்து போகிறதுன வாய்ப்பு அதிகம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இப்போ வலையை நம்மளால் எடுக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வலையை எடுத்துடணும். வாங்க நம்ம வலையை எடுக்கலாம். இப்போது வலையை எடுத்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மீன் ஒன்று கிடச்சிது. அங்கே பாருங்கள் அது எல்லாமே கொலக்குட்டி மீன் தான். ஒரு சில இடத்துல இந்த மீனை பார்த்திங்கன்னா பாலகண்ட மீன் சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு மீன்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வலையை ஸ்டார்டிங்லேயே மீன்கள் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக வலை முழுக்க மீன்கள் இருக்கும். பார்க்கலாம் அதை பாருங்கள் ஏதோ ஒரு மீன் வருது. நாங்கள் பயன்படுத்துகிற வலை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது வலைக்கு உள்ளெல்லாம் போய் மாட்ட மாட்டுது. சும்மா வலையில் வந்து வலைக்குள்ளே போய் மாட்டி தெரிச்சிட்ருக்கு. அதனால் ஈஸியாக எடுக்க முடியுது மீன்களை பாருங்கள். மீன்கள் கை கைக்கு 1-2 வருது, நிறைய வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ எங்களுக்கு கண்டிப்பாக இற கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏற்கனவே நம்ம படகுக்குள்ளே பார்த்திங்கன்னா 100 மீன்களுக்கும் மேலே இருக்குது. இந்த தடவை ஒரு 100 மீன்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு 200 மீன்கள் எடுத்துகிட்டு போய் லாங் லைன் தூண்டில் போட்டோன்னா நமக்கு நிறைய மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சின்ன மீன்கள் கிடைக்குதுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் தொடர்ச்சியாக மீன்கள் வர்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே 200 மீன்கள் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமே லாங் லைன் தூண்டில் போடலாம். அதில் எவ்வளோ மீன்கள் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். வலையில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கெல்த்தி மீன்களும் பாறை மீன்களும் நிறைய கிடைக்கும். அந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உயிரோடு எடுத்துகிட்டு போக மாட்டோம், அதை கொண்டுடுவோம். இல்லைன்னா கடை ஆற்றுலேயே விட்டுருவோம். இந்த மாதிரி வெள்ளை கலர் இந்த பாலகண்ட மீனை மட்டும் எவ்வளோ கண்ணு எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ மீன் நாங்கள் உயிரோடு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் கொஞ்சம் மீன்கள் வந்து குறைவாக தான் மாட்டியிருக்கு. அதனால் அப்பா வந்து நான் தனியாகவே பார்த்துக்கிறேன், நீ போய் இன்ஜின் புடி அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்கள் வலையிலையும் அந்த அளவுக்கு மீன்கள் ஒன்றும் கிடைக்கல. எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் மீன் வருது. எடுத்துங்களா பாருங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரே ஒரு மீன் வந்திருக்கு. இப்போ வலையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த மீன்களும் கிடைக்கல. அதனால் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வலையை கடலுக்குள்ளே வந்து எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போய் லாங் லைன் தூண்டில் போடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போவே எங்களுடைய படகுல பார்த்திங்கன்னா 200 சின்ன மீன்களுக்கும் மேலே தான் இருக்குது. அதனால் நாங்கள் வலையை மட்டும் இப்போ எடுத்து முடிச்சோன்னா எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் படகு எடுத்துகிட்டு போய் லாங் லைன் தூண்டில் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லாங் லைன் தூண்டில் போட போயிடுவோம் கடலுக்குள்ளே. இது வரைக்கும் நம்ம படகுல எவ்வளோ மீன்களை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம இது வரைக்கும் பிடிச்சி வச்ச மீன்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வகையான மீன் தான். நாங்கள் கொலக்குட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாலகண்ட மீன்கள் தான். இதில் வேறு மீன்கள் எதுவும் நாங்கள் உள்ளே போட மாட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீன்கள் இருக்கும். அதனால் லாங் லைன் தூண்டில் போடுற அளவுக்கு தேவையான சின்ன மீன் கிடைச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம லாங் லைன் தூண்டில் போட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ கிளக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலிமாவோ இல்லை மேலும் என்கிட்ட தகவல்கள் எதாவது தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம கோல மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே நம்ம வீடியோ கிளக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தினமும் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது.